ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா அன்பு ஆல்வேஸ் ஹேப்பிங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நான் எதுக்காக மேக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய நண்பர்கள் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வீக்ஸாக நான் எந்த ஒரு வீடியோவும் போடலை. ஏன் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. ஃபீவர், இருமல், தலைவலி எல்லாமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால என்னால் வீடியோ எதுவும் போட முடியல. ஒரு வேளை கொரோனாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கோவிட் செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்தது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கு. ஸோ எந்த இஷ்யூவும் இல்லை. அந்த இருமல், இந்த ஃபீவர் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கே ஒரு 3 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஆஃபீஸ்க்கும் சரியாக போகல, வீடியோவும் சரியாக போடலை, எதுவுமே சரியாக பண்ண முடியல. ஒரு 3 வீக்ஸ் டைம் ஆயிடுச்சு. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ என் நண்பர்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல, கொஞ்சம் பேச முடியுது. ஆனால் முன்னாடி எப்படி வாய்ஸ் இருந்துச்சோ அந்த எனர்ஜியில் எனக்கு இதுவே தெரியுது, பேசும்போதே தெரியுது. மேபி நாளைக்கு பேசும்போது ஒரு நல்ல பெட்டராக, இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு எனர்ஜியாக பேசுகிறோமோ அதோட இன்னொரு மடங்கு எனர்ஜியாகவே பேசுகிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோ கண்டினியூவாக வரும். தென் இந்த கொரோனா பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்மளோட பக்கத்து ஸ்டேட்டு மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா எல்லா பக்கமே இது ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அதாவது புதிய வகை கொரோனா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்து ஸ்டேட்லலாம் லாக்டவுன் கூட போட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் அகைன் லாக்டவுன் வருமா அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு எந்த லாக்டவுனும் வராது. ஏன்னா எல்லாமே எலெக்ஷன் டைமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு லாக்டவுன் வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் லாக்டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம மக்கள் வந்து இன்னொரு லாக்டவுனை சந்திக்கிற அளவுக்கு நம்ம மக்கள்கிட்ட கண்டிப்பாக சக்தி கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். மேபி கவர்மெண்ட் என்ன முடிவெடுக்குன்னு தெரில. லாக்டவுன் அகைன் போடுவாங்களா, போட மாட்டாங்களா, எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு லாக்டவுன் போடுவாங்களா, என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, பார்க்கலாம். ஆனால் ஒரு கொரோனா வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அதாவது புதிய வகை கொரோனா வந்து எல்லா பக்கமே பரவிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா எல்லா பக்கமே இந்த இஷ்யூ இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ எல்லாருமே மாஸ்க் போடாமல் தைரியமாக சுற்றுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. மாஸ்க் போட்டு போங்க, உங்களோட சேஃப்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா கொரோனா வந்து இப்போ நம்ம ஒரு மாதம் ரெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஆகி நம்ம வந்து எக்கனாமிக் வைஸ் வந்து நம்ம டவுன் ஆகுதுக்கு இப்போ இருந்து சேஃபாக இருந்துக்கலாம் இல்லையா. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீக்ஸ் வீட்டில் இருந்ததுக்கு எனக்கு செம்ம கடுப்பு. எதுவுமே பண்ண முடியல, ஆஃபீஸ் போக முடியல, வெளியே போக முடியல, ஒரு வீடியோ மேக் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஸோ சேஃபாக இருந்துக்கோங்க. பாருங்கள் இப்போ கூட இது மாதிரி வருது, ரெடி ஆகிட்டேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறக்க வாய்க்கலாம். ஸோ வீடியோ போடலன்னு சொல்லிட்டு கோச்சுக்காத நண்பா, இதுக்கப்புறம் எனர்ஜியாக இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு வீடியோ போட்டோமோ அதை விட இன்னொரு மடங்கு வீடியோ போடலாம். அன்பு.